இதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. விடியும் என்றால் விண்ணை நம்பு, முடியும் என்றால் உன்னை நம்பு. ஏனெனில் ஊக்குவிக்க ஆளிருந்தால் ஊக்கு விற்பவரும் ஒரு நாள் தேக்கு விற்பார். நம்பிக்கையோடு கொஞ்சம் போராடித்தான் பார்ப்போமே, அந்த வெற்றி நம் வசம் மட்டும் வாராதா என்ன? நிச்சயம் வரும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9655. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். இந்த உலகத்துல பெரியவரா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, எந்த ஜாதி மதம் எதுவா இருந்தாலும் சரி சார், எல்லாரையும் மிரட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க கர்ம வினை இல்லைங்களா? இப்போ பொதுப்படையாக இறை அருளால்தான் நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம். நிச்சயமா எல்லா பிரச்சனைகளுமே எல்லா பூட்டுகளும் சாவிகளோடு தான் தயாரிக்கப்படுகிறது. அப்படிங்கும் போது எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமா ஒரு தீர்வு இருக்கும் இல்லைங்களா சார்? உலகத்தில் உள்ள அனைவரும் சுகமாக சந்தோஷமாக வெற்றி வாழ்க்கை வாழணும் சார். அதற்கு இந்த கர்ம வினையை முறியடிக்கக்கூடிய ஒரு பொது பலன் எங்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா, இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய வார்த்தை தான். அதாவது இறைவன் என்ற ஒரு நிலையில, இறைவன் எல்லா இடத்திலும் வாசுதேவ ஸ்வரூபமாக இருக்கிறார், எல்லா உயிர்களிடத்திலும் நான் இருக்கிறேன் என்று இறைவன் அடிக்கடி நமக்கு உணர்த்தி வருகிறார், உணர்த்தி கொண்டும் இருக்கிறார். இப்போ இந்த கர்மா என்பதன் தொகுப்பு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நாம் செய்த வினையினுடைய பிரதிபலன் நன்மையாக இருந்தால் நீ நிச்சயம் நன்மையாகவே அனுபவிப்பாய். நீ செய்த பிரதிபலன் தவறாக இருக்கும் பொழுது நீ அடிக்கடி அழுகிறாய் என்றால் உன்னுடைய பிரதிபலன் தவறாக இருப்பதனுடைய வெளிப்பாட்டால் தான் நீ அழுகிறாய். ஆனால் அந்த அழுகைக்கு விடை கிடைக்குமா, சிரிப்பு வருமா அப்படின்னா நிச்சயமா அதற்கான வாய்ப்பையும் யாருக்கு சாவியை வச்சிருக்காருனா இறைவன் தான் அந்த சாவியை தன்னுடைய கையில வைத்திருக்கிறார். இப்போ இந்த கர்மாவிலிருந்து விடுபடக்கூடிய முறைகள்ல வழிபாடுகள் இருக்கிறது, பாராயண நிலை இருக்கிறது, தர்மங்கள் இருக்கிறது, இப்படி எல்லாமே இருக்குது. பட் ஆனா இது எதுவுமே இல்லாம நான் கர்மாவிலிருந்து வெளிவர முடியுமா, என்னாலேயே நான் என் கர்மாவை குறைத்துக் கொள்ள முடியுமா என்ற கேள்வியும் ஒரு சிலரிடத்தில் எழும்புகிறது. என் அனுபவத்தில் அதை நான் பார்க்கிறேன். இந்த நிலை கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு ஆதியிலே நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு மிகப்பெரிய கருவி என்ன அப்படின்னா தியானம் தாமா. அதாவது தியானம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, இரண்டு பக்க மூளைகளையும் ஒரு சம பங்காக இயக்குவதுதான் நமக்கு தியானம் என்ற நிலையில் சொல்லப்படுது. தியானம் செய்வதனால் என்ன பலன் அப்படின்னா, முன் வினையில் செய்த ஊழ்வினைகளை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையை, எப்பேற்பட்ட கிரக கதிர்வீச்சுகளையும் என்ன பண்ணும்னா இந்த தியானம் ஒரு மனிதனுக்கு கட்டுப்படுத்தி அந்த நிலையிலிருந்து அவரை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பது மிக உறுதியான விஷயம். ஏன்னா தியானம் செய்வதனால் மனம் தெளிவடையும் சொல்றாங்க இல்லையா. மனதை குறிப்பவன் யார் என்றால் சந்திரன். அந்த சந்திரன் தான் எல்லா தசாபுத்தி, எல்லா சூழல்கள், முகபாவனையிலிருந்து சந்திரனுடைய நிலை கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய வாழ்க்கையை புரிந்துக்கிறோம். ஒரு மனிதன் பித்தனாக இருக்கிறார், மன உளைச்சல் இருக்காருன்னா அவர் எண்ணெய் தான் தன் அலங்காரம் பண்ணிக்கிட்டாலும் அது என்ன பண்ணாது, பெருசா தெரியாது. ஆனா ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கும் பொழுது அவர் எதை செய்தாலும் அவருக்கு அது எப்படி தெரியும், மகிழ்ச்சியாக தெரியும். ஆக இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நவகிரக காரக கதிர்வீச்சுகளை தன்னுள்ளே இயக்கி ஒரு மனிதனுடைய உடம்பில் புகுத்துவதில் வந்து சந்திரன் முதல் தரமாக இருக்கிறார். அதனாலதான் சந்திரனுக்கு உடல் காரகன் என்ற ஒரு பெயர் உண்டு. சரி, தியானம் எப்படி ஒரு மனிதனுடைய கர்மாவை தோற்கடிக்கும், அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுதுமா, பொதுவா ஆறாம் இடம் என்பது கன்னியா ராசியை குறிக்கும். இந்த கன்னியா ராசியில வந்து பாத்தீங்கன்னா புதன் என்பவர் உச்சம் பெறுகிறார். அதாவது புதன் உச்சம் பெறக்கூடிய தன்மை அப்படின்னா என்னன்னா, அஸ்த நட்சத்திரத்துடைய குறியீடே இரண்டு கைகளும் இப்படி இணைவதுதான். அப்போ நம்ம வழிபாட்டின் பொழுது என்ன பண்றோம்னா, எல்லா மதத்தினுடைய வழிபாட்டிலும் இந்த இரண்டு கைகளுக்கு செயல்பாடுகள் இருக்கிறது. அப்படி இரண்டு கைகள் இணையும் பொழுது வலப்பக்க இடப்பக்க மூலை என்ன ஆகுதுன்னா இணைகிறது. இப்படி இணைவதன் வாயிலாக நமக்கு என்ன ஆகுதுன்னா, அங்க புதன் உச்சம் பெறக்கூடிய தன்மை
தன்மை ஏற்படுகிறது. அப்படி உச்சம் பெறக்கூடிய புதன் தன்மை ஏற்படுறதுனால இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தியான தன்மை என்ன ஆகுது அப்படின்னா, அவனுடைய ஆறாம் இட கர்ம தொடர்புகள் அனைத்தையுமே அது என்ன செய்கிறது, அழிக்கிறது. பொதுவாகமா உச்சம் பெற்ற கிரகம் நிறைய பலனை கொடுக்கும்னு சொல்வாங்க இல்லையா. நம்மளுடைய உடல்லே உச்சம் நீச்சத்துக்கு அமைப்புகள் இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, பெரிய விரல்கள் இது இருக்கு இல்லையா, இந்த விரல்கள் தான் உச்ச புதன் சரிங்களா. கால் விரல்கள் வந்து நீச்ச புதன். இது ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் எப்பொழுது வலப்பக்க இளப்பக்க நாசிகள் சரியாக வேலை செய்கிறதோ அப்பொழுது அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனை வெற்றி பெறும் என்பது நம்மளுடைய சித்தர்கள் அடிப்படையா சொல்றாங்க. ஆனா அதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா நிறைய கஷ்டப்படுறோம். ஆனா இதனுடைய எளிமையான விதி என்ன தெரியுமா, எவன் ஒருவன் மலை மீது நடந்து இறைவனை தரிசிக்கிறானோ, அதாவது பாத விரல்கள் நீச்ச புதன், கைவிரல்கள் உச்ச புதன், கைவிரல்களால் செய்யக்கூடிய வழிபாடுகளும் முத்திரைகளும் அவனுக்கு ஆறாம் இடத்தை என்ன பண்ணும், தீர்வு செய்யும். அதே போல நாடோடியாக நடந்து மலை ஏறி காடு ஏறி தரிசிப்பவனுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பிறவியை அது நீக்கும். அதனாலதான் மலை மீது உள்ள தெய்வங்களை மலையில ஏறி நடந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அடிப்படை என்னன்னா, ஒரு மனிதன் மலை மீது ஏறி செல்லும் பொழுது அவருக்கு ரெண்டு நாசியுமே கரெக்டா தெய்வத்தை பார்க்கும்பொழுது சரியா வேலை செய்யும். அப்பொழுதுக்கு அவர் என்ன பிரார்த்தனை செய்கிறாரோ அந்த பிரார்த்தனை வந்து என்ன ஆகுதுன்னா நிச்சயமா உறுதியா நடக்குது. இதுதான் அந்த ஆறுபடை வீட்டினுடைய தத்துவம். ஆறுபடை வீடும் ஆறு ஆதாரம் அப்படின்றதையும் நம்ம சொல்றோம். அப்ப இதுல இருந்து என்னன்னா, மனதை அடக்க தெரியாதவனுக்கு மலை நடை, அதாவது அறிவுள்ள அறிவில்லாத ஒருவருக்கு வந்து நடப்பது இயல்பு, அது வந்து நமக்கு நல்லா தெரியும். நடை கால் முட்டியை குறிப்பது சனி பகவான். அப்ப ஒரு முறை ஒரு மனிதன் நடந்து மலையேறி கால் கடுக்க ஏறும் பொழுது அந்த சனியினுடைய கர்ம பலன் குறைந்து அந்த மலையில உள்ள இறைவனை தரிசிக்கும் பொழுது அவன் அறியாமலே அந்த சூரிய நாடி சந்திர நாடி வேலை செய்து அவனுடைய பிரார்த்தனை நிறைவு பெறுகிறது. இன்றைக்கும் இதை பற்றி தெரியாத ஏழைகள் மலை மீது உள்ள அத்துணை கடவுளையும் வழிபட்டு என்ன பண்றாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. இதனுடைய அடிப்படை அமைப்பு தான் திருப்பதியும் கூட. திருப்பதியில மலை ஏறுவது சிறப்பு, ஏழு மலை ஏறுவது சிறப்பு, ஐயப்பன் ஐந்து மலை ஏறுவது சிறப்புன்னு ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒன்னு தியானத்தை கர்மா முடியணும்னா செய்யணும், அப்படி இல்லைன்னா ஒன்னு மலை அடிக்கடி ஏறணும். இந்த இரண்டு விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய எவர் ஒருவரும் அவருடைய கர்ம வினையை அவருக்கு தெரியாமலே அழித்து வளமான வாழ்வை பெறுகிறார் என்பதுதான் உண்மை. சார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினையை முறியடிக்கக்கூடிய சக்தி தியானம், நிதானம், சமாதானம், சன்னிதானத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்றைய கலியுக காலகட்டத்தில் பிராக்டிக்கலா பார்த்தோம்னாக்க, இவை நான்கும் நிரம்பி வழிகின்ற இடங்களில் குற்றங்களும் நிரம்பி வழிகிறதே, அது ஏன்? அதாவதுமா, நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன். நீ எதை செய்கிறாயோ அதையே அனுபவிக்கிறாய். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இறைவனை குழந்தையாக உயிரோட்டமாக பார்ப்பவரும் அதே இடத்தில் தான் இருக்கிறார்கள். அதே இறைவனை துச்சமாக மதித்து தீய செயல்களில் ஈடுபடுவரும் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒருவருடைய பார்வையின் தன்மை தான் அவர் உள்வாங்கக்கூடிய செயல்களை நிர்ணயிக்கிறது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? நாம நன்மையாக கல்லை கடவுளாக பார்த்தால் கூட அது நமக்கு கருணை செய்யும் சரிங்களா. ஒருவர் தீமையாக அந்த கல்லை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான தீமையான விளைவுகளையும் அவரே அவர் பொறுப்பை ஏற்கிறார். இந்த இடத்துல நம் விதி பயனுடைய சாவி நம் கையிலே இருக்கிறது. எதை நாம் செய்கிறோமோ அதை நாம் பிரதிபலனாக அனுபவிப்போம். இந்த இடத்துல பொதுவாக பார்க்கும் பொழுது நமக்கு தீமை நடக்கிறது என்பது நம்மளுடைய கண்ணோட்டம். ஆனால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலையில் இறைவனை எப்படி நினைக்கிறாரோ அவ்வாறு இறைவன் என்ன பண்றார்னா தோன்றுகிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்ண முடியாதுன்னா, தீயவர்களை அவருடைய கர்ம வினைகளை அவரவர் தனிப்பட்ட நிலையில் அனுபவிக்கும் பொழுதுதான் அது தெரியுமே தவிர, இருக்கின்றது என்று நம்ம பேசும்பொழுது அந்த இடத்துல வந்து இல்லாமை நமக்கு வந்து வேற மாதிரி மாறும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரவர் செய்யக்கூடிய வினைகளை பொறுத்து அவரவர் அனுபவிக்கக்கூடிய பலன்களும் இங்கு மாறுபடுகிறது என்று ஒரே ஒரு சாதாரணமான விஷயம். இன்னைக்கு நம்மளுடைய அனில் அம்பானி இருக்கிறார் அப்படின்னா, முகேஷ் அம்பானி இருக்கிறார், அவரும் விநாயகர் வழிபாடு பண்றாரு. கடைக்கோடியில இருக்கிறவரும் விநாயகர் வழிபாடு பண்றாங்க. இந்த இடத்துல பலன்கள் மாறுபடுகிறது இல்லையா? அந்த இடத்துல அவர்களுடைய கண்ணோட்டம் கருமவினை பொறுத்து அவர்களுடைய செயலும் பிரதிபலனும் இங்கு மாறுமா? அதனால நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் இந்த பலனை தீர்மானிக்கிறது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொன்னீங்க சார். எல்லாமே எங்க கையில தான் இருக்கு. நாங்க நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், நல்லது செய்யலன்னா அதற்குறித்தான பலன்களை நாம் அனுபவித்தே தீருவோம் அப்படின்னு சொல்லும் போது இறைவன் ஆலயங்கள் எதற்காக?
அதாவதுமா நான் மீண்டும் ஒரு விஷயத்தை அடிப்படையாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில இறை ஆலயம் என்பது, இப்போ ஒரு வீட்டில் இன்னைக்கு நம்ம நிறைய வாஸ்து சார்ந்த விஷயங்களை பார்க்குறோம். ஒரு தனி மனிதன் வந்து தன்னுடைய கண்ணோட்டத்தில் பல நிலைகளை தீமையான விஷயத்தை பார்க்கிறான். ஆனால் ஒரு நல்ல விஷயத்தையும் நல்ல தத்துவத்தையும் இந்த உடல், இந்த மனம், இந்த செயல் எதற்கு அப்படின்றத புரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று குருபீட்டம், இல்லை அப்படின்னா ஆலயங்கள். இதை உணர்த்துறது வந்து வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள், ஆலயங்கள், ஒரு குரு மகான் இருக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவனுடைய மனம் வந்து அடங்கி ஒடுங்கி பக்குவத்தை பெறுகிறது. ஸோ அதனால தான் ஆலயங்கள் வந்து தனித்தனியே அமைக்கப்படுகிறது. இறைவன் அங்கு வந்து பிரகாசமூர்த்தியா எழுந்தருளி நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்குகிறார். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யாரு பேசுறீங்க? ஹலோ சன்யா. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நான் வேலுமணி பேசுறேங்க, பெருந்துறையில இருந்து. வேலுமணி அம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய அன்பால ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ரொம்ப நன்றி. சொல்லுங்க வேலுமணி அம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? இல்ல, உங்களோட பேசணும் அப்படிங்கறதுக்காகவே தான் கால் பண்ணாங்க சன்யா. அம்மா, உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் அம்மா. சார், வேலுமணி அம்மாக்கு ஒரு டிப் ஃபார் தி டே, அதாவது சொல்லலாம், அதாவது இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து நல்ல விஷயங்களை வந்து எடுத்துக்கிறதுக்காகவே ஒரு நல்ல ஒரு தொகுப்பாளரை வந்து உங்களுடைய வரவேற்புக்காகவே அவங்க பேசியிருக்கிறாங்க. உங்களுடைய தனிப்பட்ட தமிழும் கேள்வியும் பல ரசிகர்களையும் அது உருவாக்கி இருக்கிறது. அவங்களுடைய ஆறுதல் ஏதாவது ஒரு விஷயத்துல நல்ல வழியை அடையணும்ன்றதுக்காக வேலுமணி அப்படின்னாலே அதுல முருகனுடைய பெயரும் அடங்கி இருக்கிறது. ஸோ அவங்க வந்து பழனிமலை முருகனை தீவிரமாக வழிபட்டால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பதட்டத்தன்மை வந்து நீங்கும், நல்ல வரவேற்பையும் அவர்கள் பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மைமா. உங்களுடைய அன்பிற்கும் அழைப்பிற்கும் மிக்க நன்றி அம்மா. சார், பொதுவாகவே வந்து நீங்க சொன்னீங்க, நல்ல கண்ணோட்டத்தோட ஒரு விஷயத்தை பார்த்தாக்க வாழ்க்கை செழிக்கும், கர்மா அப்படிங்கறதுல நம்ம கொஞ்சம் வெளியில வர முடியும் அப்படின்னு சொன்னீங்க சார். நேர்மறையான எண்ணங்கள் எங்க எல்லாரையும் நிரப்பணும் சார், அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. நிச்சயமாமா. இப்போ இந்த இடத்துல நேர்மறையான தன்மை இங்கு வரணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையான தன்மை நீங்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. நான் அடிக்கடி இங்க நான் சொல்லியிருக்கிறேமா, நேர்மறை அப்படின்றது என்ன அப்படின்னா சுத்தம் தான். நேர்மறை தன்மை என்பது சுத்தம், எதிர்மறை என்பது அசுத்தம். ஒரு மனிதனுக்கு எதிர்மறை எண்ணங்கள் எவ்வாறு தோன்றுகிறது அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு துணி, அதிக சேகரிப்புள்ள பொருள், குப்பை, இதன் மூலம் தான் ஏற்படுகிறது. ஸோ இப்ப இந்த இடத்துல இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா எல்லாருக்குமே சத்தியசீலன் ஞாபகத்துக்கு வருவார். சோ அப்ப இந்த இடத்துல இதெல்லாம் நீக்கும் பொழுது, அதாவது உதாரணமா இப்ப வாஸ்து ரீதியான பிரச்சனைகளே பரிகாரம் நீங்க போன வாரம் என்கிட்ட கேட்டீங்க, அதனுடைய ஒரு அற்புதமான விஷயம் தான் இப்ப நான் சொல்ல இருக்கிறது. அதாவது எக்காரணத்தை முன்னிட்டும் வீட்டுல ஆற்றல்களை தேக்கி வைக்கக்கூடியது என்னன்னா வீட்டினுடைய மூலைகள் தான், புரியுதுங்களா? அது எந்த மூலையாக இருக்கட்டும், நிறைய பேர் நம்ம என்ன செய்வோம்னா இன்னைக்கும் வந்து குப்பையை வந்து ஒரு மூலையில தான் ஒதுக்கி வைப்போம், குப்பை தொட்டியை மூலையில தான் வைப்போம், அந்த மாதிரி வைக்க கூடாது, சரிங்களா? அதாவது சமமான இடத்துல அல்லது ஏதாவது ஒரு மையப்பகுதியில வைக்கிறது தான் நல்லது. மூளை வீட்ல மையப்பகுதியில குப்பை எப்படி சார்? மையப்பகுதி மீன்ஸ் சுவரினுடைய மையப்பகுதி என சொல்ல வரமா, வீட்டினுடைய மத்திய பகுதி கிடையாது. அதாவது சுவரினுடைய மூளை விட்டத்தை தள்ளி வைக்காமல் கொஞ்சம் ஓரமா வைங்க. ஏன்னா மூளைகள்ல தான் வந்து நாம் சொல்லக்கூடிய ஆற்றல்கள் அதிகமாக தேங்கி இருக்கிறது. அந்த மூளை இரண்டு இடங்கள் இணையக்கூடிய இடத்துக்கு வந்து அதிகப்படியான வலு இருக்குது. சோ அப்ப அந்த இடத்துல ஒரு குப்பையோ ஒரு செருப்பு ஸ்டாண்டோ இந்த மாதிரி வந்து தீ அதிர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பொருளை நாம வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அந்த அதிர்வுகள் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை தான் நம்ம நல்ல விஷயத்தை பண்ணும்பொழுது நமக்கு எதிர்மறையா விளைகிறது. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் வீட்டுல பீரோ, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் ஒரு மூணு மாசத்துக்கு அப்படி தனியா பெயர்த்தெடுக்கும் பொழுது அதுல நிறைய குப்பைகள், நிறைய அசடுகள் சேர்ந்திருக்கிறத நிச்சயமா பாக்குறோமா இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல மூளை சார்ந்து எந்த பொருளையும் முடிந்தவரை தேக்கி வைக்காமல் இருப்பது நல்லது. இது முதல்ல ஒரு வீட்டுல நேர்மறையான ஆற்றலை அன்றாடம் ரீசார்ஜ் செய்யறதுக்கு இது ஒரு நல்ல பழக்கம், சரிங்களா? சோ இப்ப அடுத்த விஷயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப என் வீட்டுல நிறைய எதிர்மறை ஆற்றல் இருக்குன்னா அதற்கு வந்து நாம் செய்ய வேண்டியது பூரண கும்ப வழிபாடு. இது வந்து ஒரு மிக நல்ல பலனை கொடுக்குமா. இப்ப இந்த பூரண கும்ப வழிபாடு என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னது போல நான் இப்ப சொல்றேன். அதாவது பூரண கும்பத்திற்கு நமக்கு உரிக்காத மட்டை தேங்காய் மிக மிக முக்கியமான ஒன்று. மஞ்சள் துணி எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அந்த மஞ்சள் துணியை என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நம்மளுடைய கை அளவு சின்ன சின்ன பிட்டா கட் பண்ணி வச்சுக்கிறீங்க. பண்ணி வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, 9 நவதானியம் இதற்கு முக்கியம். அதே போல 1 படி நெல் நமக்கு
முக்கியம். அதாவது அவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல இங்க நெல்லை வந்து வேணா நம்ம குறைச்சிக்கலாம். மாவிலை மிக முக்கியமானது. கலச திரவியம் அரைக்காதது கடைகளில் கிடைக்கும், இதுவும் நமக்கு மிக முக்கியம். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, முதல் நாளே இந்த அழுக்கு மூளை விட்டத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணிட்டு உப்பு போட்டு என்ன பண்ணணும்னா, வீட்டை நல்லா கிளீன் பண்ணிட்டோம்னா வீட்டில் வந்து நல்ல நேர்மறை ஆற்றல்கள் வந்துடும். அதற்கு பிறகு நம்மளுடைய பூஜை அறையில ஒரு காப்பர் பிளேட்டோ அல்லது பித்தளை பிளேட்டோ எடுத்துக்கோங்க. அதுல பச்சை அரிசி நிரப்பிக்கோங்க. அதன் மேல இந்த கடத்தை வைங்க. அது எப்படி நூல் சுத்தி இருக்கலாம், நூல் சுத்தாமலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்ப இந்த 9 முடிச்சுகள் இருக்கு இல்லையா, மஞ்சள் துணியில நம்ம 9 நவதானியங்களை ஒவ்வொரு நவதானியத்தையும் தனித்தனியே முடிச்சு வைக்கணும். அந்த 9 முடிச்சுகளையும் நம்ம என்ன பண்றோம்னா அதன் உள்ள போடுறோம். அதற்கு மேல நம்ம என்ன பண்றோம்னா நெல்லை நிரப்புகிறோம். நெல்லை நிரப்பி அதற்கு மேல கலச திரவியத்தை போடுறோம். அதாவது அரைக்காமல் போடணும், அரைச்சு போடக்கூடாது. அதற்கு பின்பு மாவிலையை வைத்து உரிக்காத மட்டை தேங்காயை வைத்து நம்ம என்ன செய்யணும்னா அதன் மேல் ஒரு மஞ்சள் வஸ்திரமோ அல்லது பச்சை வஸ்திரமோ சாற்றுவது மிக சால சிறந்தது. இந்த அமைப்பு நமக்கு நம்ம கூடவே என்ன பண்ணோம்னா ஒரு தர்ப்பை, தர்ப்பை கடைகள்ல கிடைக்கும், அந்த தர்ப்பையை முடிச்சு நம்ம குடையாகவும் வைக்கலாம் அல்லது ஒரு தர்ப்பை பிள்ளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நார்மலா வச்சுக்கலாம். சோ இது மாதிரி வைத்து அதற்கு அன்றாடம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வில்வமோ துளசியோ அல்லது வந்து ஒற்றை செம்பருத்தியோ இது மாதிரி எல்லாம் வைத்து நம்ம வழிபட செய்யும் பொழுது, அதாவது அந்த கலசத்தை நம்ம எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லா இறைவனும் அதுல அடக்கம் சங்கமம் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சுக்கணும், அதுல அடிப்படையா நினைச்சுக்கணும். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த வீட்டுல உள்ள எதிர்மறை தன்மைகள் முழுமையாக நீங்கிடும். சார், நேர்மறை ஆற்றலை முழுமையாக எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு அற்புதமான பூஜை குறித்து பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமாமா. அப்போ இந்த கலசம் நம்ம வைக்கிறோம். இந்த கலசம் வந்து என்றைக்கு வைத்தால் இது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா, பொதுவா இது வந்து அசுபதி நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துல நம்ம கலஸ்த ஸ்தாபனம் பண்ணும் பொழுது அது நிச்சயமாக இயற்கையாகவே மந்திர சித்தியை தன்னுள் கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை அது பெறுகிறது. அப்போ இந்த இடத்துல இதுல உள்ள ரகசியங்களை நான் சொல்லிடுறேன். பொதுவா எப்பொழுதுமே சொல்லுவாங்க, குருவிற்கு வந்து ஒரு கிரகத்தை வந்து சுபத்துவம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல நாம போட்டிருக்க 9 முடிச்சுகளும், அதுவும் மஞ்சள் துணியில போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கிரகங்களை அனைத்தையுமே சுபத்துவம் ஆக்கக்கூடிய தன்மையை தான் அங்க நாம மஞ்சள் துணியில முடிச்சு போட்டிருக்கோம். அதாவது வீட்டுல எல்லாருக்குமே ஒரு ஒரு ஜாதகம் இருக்கும், எப்படி நீங்க கரெக்டா வேலை செய்யும் நீங்களே அடிக்கடி என்ன கேட்பீங்க இல்லையா. அப்படி கேட்கும் பொழுது எல்லோருக்கும் அந்த 9 கிரகத்தால் தீமை விளையக்கூடாது, அத்தனை கிரகமும் சுபத்தன்மையை பெறணுன்றதுக்காக தான் அந்த 9 முடிச்சுகள். மேலே கொட்டி இருக்கக்கூடிய நெல் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். இப்ப நான் முதல் தலைப்புல பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தேன்னா, சந்திரன் தான் நமக்கு தசாபுத்திகளை எல்லா கிரகத்தினுடைய பார்வையை உள்வாங்கி உடல் ரீதியான மாற்றத்தை கொடுத்து நமக்கு வெளிப்படுத்துதுன்னு. அப்போ இந்த 9 கிரகங்களுடைய சுபத்துவத்தை சந்திரன் என்ற நெல் ஈர்த்து, புரியுதுங்களா, அந்த கூர்மையான கும்பத்தின் வாயிலாக வாசனை திரவி என்ற சுக்கிரனுடைய ஆளுமையை அது எடுத்து அந்த கும்பத்தின் வாயிலாக என்ன பண்ணும்னா வீட்டுல வந்து முழுமையாக, ஏன்னா கூர்மையான பொருளுக்கு என்றைக்குமே நல்ல ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு. அதனாலதான் ஆலயங்கள் பிரம்மிடுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தன்மை இருக்கு, நல்ல ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. அது நுள் என்ன பொருள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும், அதுவும் முக்கியம், புரியுதுங்களா. அப்ப இந்த இடத்துல முழுமையாக நல்ல ஆற்றலை பெற்ற இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த கடத்தினுடைய அமைப்பு என்ன பண்ணுதுன்னா வீடு முழுவதும் நல்ல நிரந்தரமான நிலையை கொடுக்கும். இந்த 9 நாள் வந்து ஏன் அந்த தண்ணீர் வைத்து தூங்க சொல்றேன் அப்படின்னா, பொதுவா ஒரு பரிகாரம் செய்யும் பொழுதும் கர்ம வினை கடுமையாக இருப்பவர்களுக்கு அடிக்கடி சண்டை ஏற்படும், புரியுதுங்களா. அதுவும் கணவன் மனைவிக்கு தூங்கும் பொழுது கட்டாயமா சண்டை ஏற்படுவது கோவிலுக்கு போயிட்டு வந்து அப்படின்றது நிதர்சனமான உண்மையை நான் அனுபவத்துல பார்த்திருக்கேன். அப்ப இந்த இடத்துல ஒரு வாளியில வந்து உப்பு போட்டு அது தூங்கும் பொழுது அவர்கள் வந்து அந்த நேர்மறையான ஆற்றலை பெறுகிறார்கள். அந்த நேர்மறையான ஆற்றலை பெறும் பொழுது அவர்களுடைய மனம் நிம்மதி அடைகிறது. அப்ப தொடர்ந்து 9 நாள் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய மனதில் உள்ள அழுக்குகள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. குறிப்பா படுக்கறையில என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா லைட் ஃபுல்லா ஆஃப் பண்ணாம ஆஃப் பண்ணிட கூடாது, இருட்டா இருக்க கூடாது. ஒரு மஞ்சள் நிற விளக்கோ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அல்லது சாதாரணமான அகல் விளக்கோ ஏற்றி வைத்து தூங்குவதுதான் நல்ல பலனை கொடுக்கும். சோ இவ்வாறு ஒரு தனி மனிதன் தன்னுடைய தூக்கக்கூடிய ஆளுமையில் கர்மாவை கரைக்கிறான். காலையில் எழுந்து பூஜை அறையில் புத்துணரை, குறிப்பா அந்த மட்டை தேங்காய் வந்து எதிர்மறை ஆற்றலை முழுமையாக அளிக்கக்கூடிய தன்மை உடையது. சோ ஒவ்வொரு விஷயமும் வீட்டில் உள்ள எதிர்மறை நீக்கக்கூடிய தன்மை தான் அதுல நான் புகுத்தி இருக்கேன். அப்போ இதை நாம அடிப்படையா செய்யும் பொழுது, நீங்க அடிக்கடி கேட்பீங்க இல்லையா,
சார் வாஸ்து குறைக்கு பரிகாரம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேப்பீங்க இல்லையா, இது என்னுடைய குருநாதர் சொன்ன வாஸ்துவினுடைய முதற்கட்ட பரிகாரம் சரிங்களா. அப்ப வாஸ்து குறை உள்ளவர்கள் கூட இதை சரியாக செய்யும் பொழுது நிச்சயமாக மாறலாம். அதாவது நான் சொன்னேன் வாஸ்துக்கு பரிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனா அதுல ஐயா கூட ஒரு விஷயம் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஒருத்தனுக்கு பிறப்புல வந்து மூளையே சரியில்லை, அப்ப அந்த மூளையை மாத்தி அறுவை சிகிச்சை பண்ணி வச்சுட்டு அவன் இயற்கை எல்லாத்தையும் அனுபவிச்சிருவானா அப்படின்னு ஒரு கேள்வி அது எழுதியிருக்காரு. இன்றைக்கும் அந்த விஷயத்துக்கு என்னால விடை எடுக்க முடியல, அந்த அளவுக்கு அது கேள்வி. ரெண்டாவது, 12 கட்டங்களும் அசையாதது, கிரகங்கள் அசையக்கூடியது. அப்போ ஒரு வீட்டுல ஒருத்தர் ஒரே அறையை தான் சரியா பயன்படுத்துறாரு என்பது உறுதியாகுமா? கிடையாது. யாரு வேணாலும் எந்த ரூம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அப்ப அசைவது நவகிரகங்கள், அசையாதது பாவங்கள். அப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து ஜோதிடத்திற்கு மேல் இருக்கிறது. அதனால வாஸ்துல பரிகாரத்திற்கு நிறைய அடிப்படை சுற்றமங்கள் இருக்குன்றதையும் ஒரு கேள்விக்குறியாகவே அவர் விட்டிருக்காரு. அதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சு மக்களுக்கு நல்ல பதிலை கொடுத்து மாற்ற முடியாதவர்கள் கூட மாற்றத்தையும் மேற்றத்தையும் பார்க்கக்கூடிய வழிகளை நம்ம நிச்சயமா கொடுக்கலாமா, அதுக்கான வாய்ப்பும் காத்திருக்கு. அந்த மில்லியன் டாலர் குவெஸ்டின்கான விடை என்ன அப்படின்னு நாங்களும் ரொம்ப ஆவலா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு ஆவலா பாத்துட்டு இருப்போம் சார். சார், இப்போ வர திங்கக்கிழமை வந்து கோகுலாஷ்டமி வருது இல்லைங்களா, அதுல நாங்க என்ன வழிபாடு செய்தால் அந்த அழகான கண்ணன் எங்க கூடவே இருப்பா, நாங்க கேட்டது வரத்தை எல்லாம் கொடுப்பாரு? நிச்சயமா. அதாவது கோகுலா அஷ்டமி, அஷ்டமி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் அதாவது வெண்ணைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அதாவது யார் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி திதிகள்ல அதிகம் வெண்ணெய் சாப்பிடுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இசை, கல்வி, மனம், இந்த போல மன கலக்கங்கள் எல்லா நிலையிலிருந்து அஷ்டமி திதியில வெண்ணெய் சாப்பிட்றவருக்கு என்ன ஆகும்னா அது நீங்க பெறும் என்பது அடிப்படையான உண்மை. அப்போ அந்த கோகுலாஷ்டமி வழிபாடு நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் அந்த கோகுலாஷ்டமியில குறிப்பா வெண்ணெய் வைத்து கண்ணனுக்கு வழிபாடு செய்து குழந்தை நிறைய பெற்றவர்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு அதை தானம் கொடுக்கும் பொழுது தான் பெற்ற குழந்தையும் நலமாய் வாழும், இல்லாதவர்களும் குழந்தை பேரை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். அதனால கோகுலாஷ்டமியில வெண்ணெய் வழிபாடு செய்து குழந்தை இல்லாதவர்களுக்கு தானம் கொடுங்கள், வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகளும் மேம்படுவார்கள், அவர்களுக்கும் குழந்தை பிறப்பென்ற ஒரு நிலையை இந்த விருத பலனால் உங்களால் ஏற்படுத்த முடியும் என்பதுதான் இதில் அடிப்படையான உண்மைமா. சந்தோஷமான வாழ்க்கைக்கான அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்தீங்க, மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, அடியேன் வாஸ்து ஜோதிடம் வாயிலாக எல்லா இடத்துக்கும் வந்துகிட்டு இருக்கிறேன். பொதுவாக ஜோதிடம் என்பது ஆன்லைன் கன்சல்டேஷனில் தான் போயிட்டுருக்கு, வாஸ்து விசிட் போயிட்டுருக்கு, அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க. இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் என்று கூறி மேலும் அடுத்த வாரம் நல்ல ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.